Hi friends, Forrester Paper 2, Day 3 Class Papu, Atoms and Molecules, Anukulum, Moolakurugulum, in the topic lande Papu. Chemistry, Atoms and Molecules. So, generala pathingna, in the atoms endradhu yella porutkullume irukkum. Neenga oru chalk piece ay eduthu, adha thul thula nunukki pathingna, adhilandhu vara yella thugalgalum pathingna atoms dhaan. So exam based பாப்போம் இந்த atom என்ற term பாத்தீங்கன்னா atomos அதாவது greek word அதல இருந்து தான் எடுத்துருக்காங்க so இத வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஜான் டால்டன் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இது ஒரு hard indivisible spheres அப்படினு சொல்லிருக்காரு அதாவது அணு என்றது பிரிக்க முடியாத கனிமமான கோளம் அப்படினு ஜான் டால்டன் சொல்லிருக்காரு so இதல புக்ல பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க e = mc square இதில் E என்றது எனர்ஜி, M என்றது மாஸ், C என்றது speed of light. Next one, Avogadro's law பருங்க, Avogadro-வின் விதி. So, Avogadro's lawனா என்னனா, எங்கதான் வந்து equal volume of mass molecules இருக்கும், அங்கதான் வந்து equal volume of gases இருக்கும் சொல்கிறாங்க. எந்த conditionனா, அங்க வந்து temperatureம் pressureம் வந்து சேமா இருக்கும். So, மூலக்கூறுகள் எங்கெங்க தான் வந்து ஈக்குவலா இருக்கும் அங்க அந்த வாயுக்களும் வந்து சேமா இருக்கு எப்பனா இந்த வெப்பமும் அழுத்தமும் வந்து சேமா இருக்கிற கண்டிஷன்ல இதுல பாருங்க இந்த அவகாட்ரோ லா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அட்டாமிசிட்டி அண்ட் மாலிகுலர் மாஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து யூஸ் ஆகுது சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் அட்டாமிக் மாஸ் ஏதாவது வேல்யூ கொடுத்து அட்டாமிசிட்டி வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் சோ அட்டாமிசிட்டினா ஒண்ணும் இல்ல ஒரு எலிமெண்ட்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி இருக்குது என்றத கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா மாலிகுலர் மாஸ் பை அட்டாமிக் மாஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் ஐசோடோன்ஸ் இதெல்லாம் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை வச்சு தான் சொல்லுவாங்க ஸோ ஐசோடோப்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும் இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ இந்த குளோரின் இருக்குது பாருங்கள் இதில் 17 என்றது அட்டாமிக் நம்பர் 35 என்றது மாஸ் நம்பர் எப்போவுமே கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர் மேலே இருக்கிறது மாஸ் நம்பர் ஸோ அதை வந்து அட்டாமிக் நம்பரை இசட்னு சொல்லுவாங்க அண்ட் மாஸ் நம்பரை ஏன்னு சொல்லுவாங்க எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கூட கேட்பாங்க ஏதோ ஒரு எலமெண்ட் சிஎல் கீழே இசட் மேலே ஏ இதில் வந்து அட்டாமிக் நம்பர் எது மாஸ் நம்பர் எது அப்படி கூட கேட்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும் அந்த எலமெண்ட்டில் சேம் எலமெண்ட் குளோரின் குளோரின் இந்த எலமெண்ட்டில் அந்த கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் 17 இருக்குது பாருங்கள் ஆனால் மேலே இருக்கிற மாஸ் நம்பர் மட்டும் டிஃபர் ஆகுது இதுதான் வந்து ஐசோடோப்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஐசோபார்ஸ் ஸோ ஐசோபார்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில் அந்த மேலே இருக்கிற மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும் கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஐசோடோப்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஐசோபார்ஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே இருக்கிற மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐசோடோன்ஸ் ஐசோடோன்ஸ் பாருங்கள் இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் வந்து நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும் இந்த நியூட்ரான்ஸ் எப்படி சேமாக இருக்குன்னு கண்டுபிடிக்குதுன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் பண்ணணும் ஸோ 13 மைனஸ் 6 பண்ணால் 7 வருது பாருங்கள் 14 மைனஸ் 7 பண்ணால் 7 வருது ஸோ அந்த நியூட்ரான் நம்பர் வந்து சேமாக இருந்தால் அதுதான் வந்து ஐசோடோன்ஸ் ஸோ ஐசோடோப்ஸ் வர ஐசோடோன்ஸ் வர ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஐசோடோப்ஸ் செகண்ட் ஒன் ஐசோபார்ஸ் தேர்ட் ஒன் ஐசோடோன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இந்த அட்டாமிசிட்டி நம்ம பார்த்தோம் இது வந்து இந்த மூணோ அட்டாமிக் அதாவது ஒரே ஒரு ஆட்டம்ஸ் இருக்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஹீலியம் நியான் இதெல்லாம் டை அட்டாமிக் ரெண்டு ஆட்டம் எதில் இருக்குன்னா ஹைட்ரஜன் குளோரின் H2Cl2 சொல்லுவோம் ட்ரை அட்டாமிக் மூணு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஓசோன் அதாவது O3 பாலி அட்டாமிக்னால் அந்த த்ரீக்கும் மேலே இருக்கிறது P4 S8, N7, ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறது நெக்ஸ்ட் ஒன் சிலபஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ கேஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எல்லாமே தெரிஞ்சிக்க தேவையில்ல இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க 2 × வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஸோ வேப்பர் டென்சிட்டினா என்னென்னா வாயுவின் ஆவி சொல்லுவாங்க வாயுவின் ஆவி அடர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் மாலிகுலர் மாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்கிறாங்க
ஸோ ஜென்ரலாக ஒரு பொருளை வச்சுக்கோங்க, அந்த பொருளோட ரெண்டு மடங்கு வந்து வெயிட்டு சேர்ந்தால் தான் அதுதான் வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அவ்வளோதான், ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஜிஎம்வி அப்படின்னா கிராம் மோலார் மாஸ் பை டென்சிட்டி ஆஃப் கேஸ் அட் எஸ்டிபி. ஸோ ஜிஎம்வினா என்னென்னா கிராம் மோலார் வால்யூம். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி, அதே தான் இங்கே. இங்கே வந்து அந்த கிராம்ன்ற வேர்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ்டிபி ஒன்று சொல்கிறாங்க, அந்த எஸ்டிபியோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர், அப்படி இல்லைனா 22,400 சென்டிமீட்டர் க்யூப். இது வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பேசிக்கான விஷயம், அணுனா என்ன, அதாவது ஆட்டம்னா என்ன பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் வந்து இந்த ஆட்டம். ஸோ ஹீலியம், நியான், ஆர்கான் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக இருக்க பாருங்கள், இதுதான் ஆட்டம். நெக்ஸ்ட் ஒன், மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ்னால் மூலக்கூறு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் எ காம்பவுண்ட். அதாவது ஆட்டம்ஸ்னால் ஒரே விதமான எலமெண்ட்டு தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போ H2னா H2, HH தான். ஆனால் மாலிக்யூல்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எலமெண்ட், H2O. இங்கே வந்து ஹைட்ரஜன் என்ற ஒன்று இருக்குது அண்ட் ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, இதுதான் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸு. ஸோ இதை வந்து காம்பவுண்ட்னு சொல்கிறாங்க, இல்லைனா நிறைய மாலிகுல் சேர்ந்தால் அதை வந்து காம்பவுண்ட் கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோனா நமக்கு தெரியும் சேமாக இருக்கிறதுனா, ஹெட்ரோனா வந்து வேரி ஆகுறது. ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்தாதான் H2O2, ஹெட்ரோனா வந்து வேரி ஆகுறது H2O, NH3CH4 இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன், மோல் கான்செப்ட், அதாவது மோல் கருத்து அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளோட அந்த வெயிட்டை மெஷர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா மோல்ஸ். ஸோ இந்த லெசன்லேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுலேருந்து கேட்குறதுனா என்ன கேட்கலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஐசோடோப்ஸ், ஐசோபால்ஸ், ஐசோடோன்ஸ் அதுலேருந்து கேட்கலாம், அப்படி இல்லைனா அவகாட்ரோ நம்பர் அந்த வேல்யூ கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இந்த அட்டாமிசிட்டி கொடுத்துட்டு அந்த ஃபார்முலாவில் ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு அதை கேல்குலேட் பண்ண சொல்லும். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு. அதை வச்சு நாங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.